எண்ணுவதெல்லாம் உயர்வு, நான் உங்கள் ஜேஆர். ஒரு காலத்துல குட்டி தீவான பிரிட்டிஷ் தீவுகள்ல இருந்து வந்த ஆங்கிலேயர்கள் தான் இந்த உலகத்தையே ஆண்டுகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இந்தியர்கள் தான் இந்த உலகத்தையே ஆண்டுகிட்டு இருக்காங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? எஸ், அதுதான் உண்மையும் கூட. இன்னைக்கு இந்த உலகத்தையே மிகப்பெரிய கார்பரேட் கம்பெனிகள் தான் ஆட்சிறாங்க. ஆனா அந்த மாதிரி மிகப்பெரிய கார்பரேட் கம்பெனிகளோட தலைமை பொறுப்புல அந்த நிறுவனத்தோட சிஇஓவை இந்தியர்கள் தான் இருக்காங்க. அந்த வகையில உலகின் தலை சிறந்த 6 கம்பெனிகளோட சிஇஓ அவங்களுடைய சம்பள விவரம் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 6வது இடத்துல இருக்கிறது ட்விட்டர் கம்பெனியோட சிஓ. இன்னைக்கு ட்விட்டர்ல இல்லாத பிரபலங்களே இல்ல. உலகத்துல உள்ள பெரும்பாலான செலிபிரிட்டிஸ் ட்விட்டர் சோசியல் மீடியால இருக்காங்க. ஆனா இந்த ட்விட்டரோட சிஓவே ஒரு இந்தியன் தாங்க இருக்காரு. ட்விட்டரோட சிஓ பராக் அகர்வால். வருடத்துக்கு இவருடைய சம்பளம் $1 மில்லியன். தோராயமா இந்திய மதிப்புல வருடத்துக்கு 7 கோடி ரூபாய்க்கும் மேலங்க இவருடைய சம்பளம். 5வது இடத்துல இருக்கிறது ஐபிஎம் நிறுவனத்தினுடைய சிஓ. கம்ப்யூட்டர் துறையில மிகப்பெரிய புரட்சியை உண்டாக்கிய நிறுவனம்னா அது ஐபிஎம் தான். இன்னைக்கும் பல கம்பெனிகள்ல ஐபிஎம் நிறுவனம் உருவாக்கிய சாப்ட்வேர் தாங்க ரன் ஆயிட்டு இருக்கு. ஆனா இந்த ஐபிஎம் நிறுவனத்தினுடைய சிஓவை ஒரு இந்தியன் தான் இருக்காரு, அரவிந்த் கிருஷ்ணா. வருடத்துக்கு இவருடைய சம்பளம் $17 மில்லியன். கிட்டத்தட்ட இந்திய மதிப்புல வருஷத்துக்கு 128 கோடி ரூபாய் சம்பளம். 4வது இடத்துல இருக்கிறது பேலோ ஆல்டோ நெட்வொர்க் கம்பெனியோட சிஓ நிகேஷ் அரோரா. வருடத்துக்கு இவருடைய சம்பளம் $20 மில்லியன். தோராயமா இந்திய மதிப்புல 150 கோடி ரூபாய்க்கு மேலங்க. 3வது இடத்துல இருக்கிறது அடோப் நிறுவனத்தினுடைய சிஓ. இன்னைக்கு ஒரு நாள்ல ஒரு முறையாவது ஏதாவது ஒரு PDF ஃபைல உபயோகப்படுத்தி இருப்போம், இல்ல அடோப் நிறுவனத்தினுடைய ஏதோ ஒரு ப்ராடக்ட கண்டிப்பா யூஸ் பண்ணிருப்போம். இந்த அடோப் நிறுவனத்தினுடைய சிஓவே ஒரு இந்தியன், சாந்தனு நாராயணன் அவர்கள் தான். வருடத்துக்கு இவருடைய சம்பளம் $39 மில்லியன். இந்திய மதிப்புல வருஷத்துக்கு 295 கோடி ரூபாய் சம்பளங்க. 2வது இடத்துல இருக்கிறது மைக்ரோசாப்ட் நிறுவனத்தினுடைய சிஓ. இன்னைக்கு எல்லார் கையிலயுமே கம்ப்யூட்டர் போய் சேர்ந்திருக்குன்னா அதற்கு மைக்ரோசாப்ட் தான் முக்கிய காரணம். இந்த உலகத்துல உள்ள எல்லா மக்களும் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு முறையாவது மைக்ரோசாப்டோட ஏதோ ஒரு ப்ராடக்டை கண்டிப்பா யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு ஒரு ஆய்வு சொல்லுது. இப்பேற்பட்ட மைக்ரோசாப்ட் நிறுவனத்தினுடைய சிஓவே ஒரு இந்தியன் தான், சத்யநாதல்லா. வருடத்துக்கு இவருடைய சம்பளம் $43 மில்லியன். இந்திய மதிப்புல வருஷத்துக்கு 325 கோடி ரூபாய்க்கு மேலங்க. அப்ராக்சிமேட்டா ஒரு நாளைக்கு இவருடைய சம்பளம் 90 லட்சம் ரூபாய்க்கு மேல. முதல் இடத்துல இருக்கிறது கூகுள் மற்றும் ஆல்பபெட் நிறுவனத்தினுடைய சிஓ. யூடியூப், கூகுள் குரோம், ஆண்ட்ராய்ட், இப்படி உலகத்தில் உள்ள எல்லா மக்களுமே கூகுளுடைய ஏதாவது ஒரு ப்ராடக்டை டெய்லி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த உலகத்துல தவிர்க்கவே முடியாத ஒரு நிறுவனம்னா அது கூகுள் தான். அப்பேற்பட்ட நிறுவனத்தினுடைய சிஓ ஒரு இந்தியன், ஒரு தமிழன், சுந்தர் பிச்சை அவர்கள் தான். வருடத்துக்கு இவருடைய சம்பளம் $281 மில்லியன். இந்திய மதிப்புல தோராயமா 2100 கோடி ரூபாய்க்கு மேல. அதாவது சுந்தர் பிச்சையோட ஒரு நாள் சம்பளம் தோராயமா 5 கோடி ரூபாய்ங்க. செமல்ல. இது எல்லாமே அமெரிக்காவில் உள்ள முன்னணி நிறுவனங்களில் உள்ள இந்தியன் சிஓக்கள் மட்டும்தான். இதே மாதிரி யூகேல உள்ள பல கம்பெனிகளில் இந்தியன் சிஓஸ் இருக்காங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, ஜெர்மனியில் இருக்காங்க. ஏன், துபாய் போன்ற கல்ஃப் கண்ட்ரீஸில் கூட பெரும்பாலான நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் இருக்கிறது இந்தியர்கள் தான். இப்போ புரியுதா இந்தியர்கள் எப்படி இந்த உலகத்தையே ஆள்றாங்கன்னு? இவங்க எல்லாருமே இந்தியாவில் உள்ள வெவ்வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம், வேற மொழி பேசுறவங்களா இருக்கலாம், சாதாரண ஏழை குடும்பத்தை சார்ந்தவங்களா இருக்கலாம், நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்களா இருக்கலாம், இப்படி இவங்களுக்குள்ள பல வேற்றுமைகள் இருக்கலாம். ஆனா இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒற்றுமை படிப்பு மட்டும்தான். என்கிட்ட இருந்த படிப்பும் ஹார்ட் ஒர்க்கும் மட்டும்தான் இன்னைக்கு நான் இந்த நிலையில இருக்க காரணம்னு பல சிஇஓக்கள் வெளிப்படையாவே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சுந்தர் பிச்சை மாதிரி, சத்யநாத்தல்லா மாதிரி ஒரே நாள்லயே 5 லட்சம் ரூபாயை சம்பளமா வாங்கணும்னு ஆசைப்பட்டா படிங்க. படிப்பு படிப்பு படிப்புன்னு விரித்தனமா படிங்க. ஸ்கூல்ல படிக்கிறது, காலேஜ்ல படிக்கிறது மட்டுமே படிப்பு இல்ல, அதை தாண்டி நிறைய புது புது விஷயங்களை கத்துக்கோங்க. புது புத்தகங்களை படிங்க, புது மொழிகளை கத்துக்கோங்க. எப்பவுமே ஏதாவது கத்துக்கணும்னு ஒரு லேர்னிங் மைண்ட் செட்லயே இருங்க. இந்த கத்துக்கணும்ன்ற ஆர்வமும் கடின உழைப்பும் மட்டும்தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கூட்டி செல்லும். அதே மாதிரி இந்த மாதிரி இந்தியன் சிஓஸ்ல எந்த சிஓட சக்சஸ் ஸ்டோரியும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அவங்களோட ஃபுல் சக்சஸ் ஸ்டோரியும் நம்ம சேனல்ல கூடிய சீக்கிரம் வரும். இது போல நம்ம எண்ணக்கூடிய எண்ணங்கள் உயர்வா இருந்தா கூடிய சீக்கிரமே நம்ம செய்யக்கூடிய செயல்களும் உயர்வாமையும் சொல்லிட்டு நான் உங்க ஜெயார். Dream big, achieve big. என்னுவதெல்லாம் உயர்வு.